ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெற்றிலை வடிவிலான டே தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி பின்னுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்மோட் ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இந்த ட்ரே பின்னுறதுக்கு நான் 3 அடியில் இந்த மாதிரி ஸ்கேலில் 3 அடியில் 10 ஒயர் எடுத்துருக்குறேன். இது இந்த மாதிரி இமேஜ் அனுப்பி ஒரு சிஸ்டர் பின்னி காட்ட சொன்னாங்க. இது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் கொஞ்சம் வேறு மாதிரி நான் பின்னுறேன். அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து துண்டு ஒயரை மடித்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும். நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி தான் போடணும். இது ஒயர் வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிடுங்க. இடது அதுக்கப்புறம் 2வது ஒயரை சேர்க்கணும். இதே மாதிரி 10 ஒயரையும் சேர்க்கணும். இந்த ட்ரே பின்னுறதுக்கு கொஞ்சம் ஒயர் இருந்தாலே போதும். பின்னிட்டு மீதி இருக்கிற ஒயர் கூட போதும். இப்போ நான் 10 ஒயரையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல் நம்ம இடது பக்கம் விட்டுருக்க ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணணும். அதுக்கடுத்து 2வது லைன் போடணும். இப்போ நாம் போடுற அந்த 2வது லைன் தான் நடு பக்கமாக வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம போடுறது நடு பக்கம், இதிலிருந்து தான் மேலேயும் அடிபாகத்துலேயும் நம்ம போடணும். இதில் ஒவ்வொரு லைனாக போடணும். இதில் நான் ஒவ்வொரு லைனாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த 2வது லைன் முதல் லைனாக வச்சு அடிபாகம் 3 மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ இடது பக்கமாக ஒரு நாட், வலது பக்கமாக ஒரு நாட், ரெண்டையும் விட்டுட்டு இந்த 8 நாட்லையும் ஒரு லைன் போடுங்க. இடது பக்கம் ஒரு லைன் விடணும், வலது பக்கம் ஒரு லைன் விடணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பாசி தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 59 35. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ஒவ்வொரு நாட் நம்ம இடது பக்கமும் வலது பக்கமும் விட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போ இன்னொரு லைனும் நம்ம போட்டுருவோம். இதுலேயே இன்னொரு லைன் போடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா விட்டு 6 போடணும். இதே மாதிரி தான் நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மேலே நம்ம 10 இது சேர்த்துருக்குறோம். அதில் 2வது லைன் முதல் லைனாக வச்சு மேலே 7 லைன் போடணும். இப்போ வந்து மேலே 4 லைன் போட்டிருக்கேன். இன்னும் நடுப்பக்கம் மட்டும் 2 போடணும். ரன்னிங் வர வச்சு 2 போடணும். இப்போது 10 8 8ல் 2 லைன் போட்டிருக்கேன். திரும்ப 6ல் லைன் போட்டிருக்கேன். 6 அதுக்கப்புறம் 4. 6 லைனில் 2 போட்டு திரும்ப 4. இடது பக்கம் வலது பக்கம் ஒவ்வொரு நாட்டை விட்டுட்டு போடுறோம். இப்போ வந்து நடுவில் இப்போ 2 லைன் போடுறோம். இப்போ 2 முடிச்சு வரும். இதோட பேஸ் முடியும். மேலே வந்து 7 லைன் போட்டிருக்கேன். ஒரு பக்கமாக 7 லைன். இதை கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. இந்த 2வது லைன்லேருந்து மேலே 7 லைன்.
அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இதுலேயும் கிராஸ் ஹவர் நாட் போட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் போட்டுக்கிடலாம். இந்த பக்கம் நமக்கு மேலே 7 லைன் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இந்த பகுதியில் 3 லைன் வந்திருக்கு, 1, 2, 3. இதில் நம்ம 8 போடணும். இப்போ இந்த பக்கம் வந்து இது நம்ம போடுறது வந்து 4வது லைன். இதுவரை போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 8 போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் 6 போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மேலே 4 போட்டிருக்கேன். இதோட பேஸ் போதும், மேலே வந்து 2 போட வேண்டாம். மேலே 6 லைன் போட்டிருக்கேன், அடிபாகம் 7 லைன். இப்போ கட் பண்ணிடலாம். ரன்னிங் வேறு அளந்து பேஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரன்னிங் வேறு கொஞ்சமாக விட்டுக்கிடுங்க, ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு சுற்றிலும் நாம் ஏணிப்படி நாட் போட்டு பின்னுறோம். இது கொஞ்சமாக ஒயர் இருந்தாலே போதும். பின்னிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கிற ஒயரில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரே போடலாம். இதில் ஒரு ஒயரை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமலே போட்டுக்கிட்டு வரணும், அப்போ தான் இந்த எல்லை வடிவத்தில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பாசி தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேவைப்பட்டால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒயர் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் கேளுங்கள். நான் இது ஒயரோட வேலை எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு லைனில் வந்து நான் கொஞ்சமாக விட்ட ஒயரை உள்ளே சொருகிடலாம். எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு சொருகிடுவோம். ஒரு 4 முடிச்சு 5 முடிச்சுக்கிட்ட சொருகிருங்க. சொருகிட்டு இந்த முதல்ல உள்ள முடிச்ச எடுத்து விட்டுக்கிடுங்க. கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து விட்டு ரன்னிங் வேற இடது பக்கமாக மடிச்சுக்கிடுங்க. இந்த அளவு எடுத்து விட்டுக்கிட்டு இடது பக்கமாக இந்த மாதிரி மடித்து இந்த மடிப்பில் இந்த மாதிரி சொருகிட்டு இந்த முடிச்சிலேருந்தே ஒயர் வரும், அதை அந்த மடிப்பில் இருந்து எடுத்து டைட் பண்ணிடணும். இப்போ ஒரே மாதிரி இருக்கும். ரன்னிங் வேரையும் டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் உள்ளேருந்து தான் வரும். அதுக்கடுத்து நம்ம 2வது லைன் போடலாம். இப்படியே எந்த அளவு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு லைனும் நம்ம யூனிபடி நாட் போட்டு நம்ம பின்னுறோம். நீங்கள் யூனிபடி நாட் போட தெரியல அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டு பக்கமும் ரன்னிங் வேற கட் பண்ணி கூட நீங்கள் சொருகிடலாம். சுற்றிலும் இந்த போட்டுட்டேன், 6 லைன் போட்டிருக்கேன். ஒவ்வொரு லைனும் நான் லேடர் நாட் தான் போட்டிருக்கேன். அடிபாகம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை வந்து 3வது நாட்டில் நான் சொருகிட்டு காட்டேன். நம்ம நார்மல் நாட் கூடைக்கு எப்பொழுதும் சொருகிற மாதிரி நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சொருகியாச்சு. நீட்டாக சொருகி அடிபாகத்தில் உள்ள ஒயரையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும், பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இதோட வித்தில் காம்பு மாதிரி ஒன்று சின்னதாக நம்ம பண்ணலாம். 1 அடி ஒயரில் 2 எடுத்துக்கிடுங்க. 2 ஒயர் எடுத்து பக்கத்தில் கரெக்டாக நடுவில் சென்டர் பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு ரன்னிங் ஒயரை இந்த அளவுக்கு ஒரு 2 இன்ச் அளவு விட்டு நம்ம வீட் நாட் போடணும். கோதுமை நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மடிப்பில், அதுக்கடுத்து இன்னொன்று
ரவுண்ட் பண்ணி இந்த ஒயரை இழுக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு ஒயரை, சுற்றிலும் நாலு ஒயர் இருக்குது, நாலு ஒயரையும் நம்ம சுற்றி இந்த நாட் போடணும். டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க. இந்த நம்ம விட்ட ஒயரை நம்ம சொருகிடலாம், சொருகிட்டு அதிலே சேர்த்து நம்ம பின்னிடலாம். டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். ரெண்டு தடவை இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம ஒயரை எடுக்கணும். வீட் நாட்டு நான் தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை பார்த்து இந்த மாதிரி வீட் நாட் போட்டுக்கிடுங்க. இந்த நம்ம விட்ட ஒயரை சொருகிடலாம், ஒரு முடிச்சில் சொருகிட்டு அதையும் சேர்த்து நம்ம பின்னிடலாம். சுற்றிலும் டைட்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நாட் போட்டுக்கிடலாம். சுற்றி போடணும், நாலு ஒயர்லையும் சுற்றி போடணும். டைட்டாக ரன்னிங் ஒயரை டைட்டாக இழுத்து போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி சுற்றிலும் நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நாலு நாட் அடிபாகத்துலேருந்து நாலு நாட் போதும். இப்போ ரன்னிங் வேற கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து வெளிப்பக்கமாகவே சொருகிடலாம். அந்த ஒயரெல்லாம் நம்ம உள்ளே வந்து சொருக முடியாது, வெளிப்பக்கமாகவே அடி பக்கம் வர நம்ம சொருகிடுவோம். இந்த மாதிரி சொருகிட்டு அடிபாகத்தில் கொஞ்சமாக இருக்கிற ஒயரை வெளியே கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக இருக்கிற ஒயரில் போட்டுட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.